நேயர்களுக்கு வணக்கம். கிரேஸ் மெட்டல் ரூஃப் மேக்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் வர நம்ம கம்பெனி நம்பரு. இப்போ இந்த வீடியோ வந்து முத்தரசன் நல்லூர்ன்ற ஏரியாவிலேருந்து கஸ்டமர் யூடியூப்பில் பார்த்துட்டு நம்மளை கால் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு 360 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஹால் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது டோரு, டோர் ஃபுல்லாக நல்லா டிசைனாக வந்து போட்டுக்கலாம், பூ தாப்பா இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ இன்டீரியர் டிசைன் பண்ணுமோ அதுக்கு நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். எவ்வளோக்கு எவ்வளோ இன்ச்சு பை இன்ச்சு டிசைன் கொடுக்கணும், அதை வந்து ஒரு மெருகேற்ற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அது மாதிரி தான் ஷீட்டோட கலரும் சரி, ஷீட்டோட கலரு, அதோட பார்டரு, எதுக்கு என்ன மாதிரி போட்டால் வரும்ன்றது நாங்கள் யூகித்து ஒரு எங்கள் வீட்டுக்கு நான் பண்ணால் எப்படி அந்த ஒர்க்கை பண்ணுவேன், நான் என் வீட்டுக்கு நான் பண்ணால் எப்படி பண்ணுவேன், ஒரு கட்டம்பக்கி பண்ணாமல் அதை ஒரு ஒரு எப்படி ஒரு இமேஜின் பண்ணி 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 அப்படி நாங்கள் அதை பண்ணி கொடுக்குறோம். எல்லா வீட்டு ஒர்க்கும் எங்கள் வீட்டு ஒர்க்கு மாதிரி தான் பண்ணிக்கிறோம். எதுவுமே கூலிக்கு செய்கிற மாதிரியாக நான் செய்கிறதே கிடையாது. அதே மாதிரி தான் நம்மள்ட்ட ஒர்க் பண்ணுற லேபர்ஸையும் நான் அதே ஒரு தாட்லேயே தான் வச்சுருப்பேன். எந்த ஒரு இதுவுமே அசால்ட்டாக செய்ய மாட்டோம். ஒரு சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் அதில் ரொம்ப அக்கறை எடுத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் நான் என்னோடய ஒர்க்கர்ஸையும் ட்ரீட் பண்ணி ஒரு கைட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க ரூமுக்குள்ளே போகலாம். இது ஃபுல்லாக 360 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய ஹாலு. இதுக்குள்ளே அவங்க செக்ஷன் பிரிச்சுக்கிறாங்க. இது வந்து ஸ்லைடிங் விண்டோ, சேஃப்டி கிரில்லு, வெளியில் சன்சைடு எல்லாம் போட்டு கொடுத்துருக்குறோம். பைப்பெலாம் ஃபுல்லாகவே ISI பிராண்டடு நிசோன் கம்பெனி பைப் தான். இப்போ வந்து மெட்டீரியல் கொஞ்சம் ஏறின சூழ்நிலையிலையும் நம்ம வந்து பிராமண்டடு தான் ஃபாலோ பண்ணுறேன். அதேமாரி சீட் வந்து பூஸ் அண்ட் பவர் ஸ்டீலு 477 சீட்டு தான் பண்ணுறோம். ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க பாருங்கள் கஸ்டமருக்கு இந்த ஒரு ரூம் தான் மெத்தையில் கட்டியிருக்காங்க. வெளியில் ஒரு கான்க்ரீட்டில் பண்ணுறதுக்கான பொருளாதார சுச்சுவேஷன் அவங்கள்ட்ட இல்லைங்கிறதுனால சீட்டில் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். அது நல்லா மாடர்னாக வந்திருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இது மாதிரி உங்கள் இதோட வீட்டோட உள்ளமைப்பு உங்கள் ஏரியா எந்த ஏரியாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கஸ்டமர் கால் பண்ணுங்கள். உங்கள் பொருளாதார தேவைகளுக்கு தகுந்த மாதிரி பண்ணி தரோம். அதே சமயத்தில் ரொம்ப ஒரு மட்ட ரகமான ரேட்டு, நீங்களாக ஒரு ரேட்டை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒரு பெரிய ஒர்க்கை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கால் பண்ணி பேசுகிறீங்க. நீங்களாக ஒரு பட்ஜெட் மைண்டுக்குள்ளே போட்டுக்கிறீங்க, ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ளே இவ்வளோ ஒரு பெரிய, அதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஹால் வரும் மாதிரி, ஒரு ரூம் வர மாதிரி நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. கேளுங்கள், ஃபோன் பண்ணி கேளுங்கள், விவரம் சொல்கிறேன். உங்களோட பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலான்ற பட்சத்தில் பண்ணலாம். அதே சமயத்தில் ரொம்ப மட்டராகமாக இறங்குனீங்கன்னா குவாலிட்டி கிடைக்காது, சரிங்களா? அதை நல்லா சொல்லிடுறேன். இப்போ இது போட்டிருக்க சீட்டெல்லாம் வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் ஜிங்க் இந்த ரேஷியோவில் க்ரியேட் பண்ண சீட்டு இதெல்லாம். இது வந்து வெயிலுக்கோ மழைக்கோ ஷேட் ஆகாது, துருப்பிடிக்காது, எதுவும் பண்ணாது. மார்க்கெட்டில் அது மாதிரி ரொம்ப லோ கொட்டேஷனில் பண்ணுறாங்க அப்படின்னா இது மாதிரி மற்ற ரகமாக பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. எந்த வீடுக்காக இருந்தாலும் என் வீடு ஒர்க் மாதிரி இருந்து பார்த்து பார்த்து மெட்டீரியல் எடுத்து நாங்கள் பண்ணித்தரோம், சரிங்களா? தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தரீங்க, நன்றி, ரொம்ப நன்றி, வணக்கம். ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தால் நான் எந்த ஏரியாவிலேருந்தே நான் வந்து பண்ணித்தரேன். சென்னை ஃபுல்லாக பண்ணுறோம், திருச்சி ஃபுல்லாக பண்ணுறோம். மற்ற மாதிரி 500 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் எந்த ஏரியாவிலேருந்து பண்ணுறோம். வாட்ச் தேங்க்